வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்தில் பயிற்சியின் போது துப்பாக்கி குண்டு பாய்ந்ததில் 5 நாட்களாக கவலைக்கிடமாக சிகிச்சை பெற்று வந்த 11 வயது சிறுவன் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்திருக்கிறார். காவல்துறையின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தலையில் குண்டு பாய்ந்த நிலையில் 5 நாட்களாக போராடி கொண்டிருந்த சிறுவன் புகழேந்தி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சிறுவனின் சடலத்தை வாங்க மறுத்து அவருடைய உறவினர்கள் தஞ்சை அரசு மருத்துவமனையிலும் புதுக்கோட்டை மாவட்டம் அம்மாசத்திரத்திலும் போராடிய காட்சி இது. நடந்தது என்ன? கொஞ்சம் நாங்க பேசுறது பொறுமையா கேளுங்க. தூரமா போயிட்டு எவ்வளவு வேணாலும் பேசலாம். புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை அருகே பசுமலைப்பட்டியில் தமிழ்நாடு காவல்துறைக்கு சொந்தமான துப்பாக்கிச் சுடும் பயிற்சி தளம் உள்ளது. 60 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த தளத்தில் தற்போது மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சுடும் பயிற்சி பெற்று வருகின்றனர். டிசம்பர் 30 காலை 8:30 அளவில் துப்பாக்கிச் சுடும் பயிற்சி நடந்து கொண்டிருந்தது. அப்போது பயிற்சி பெற்றவர்கள் துப்பாக்கியை தவறாக இயக்கியதில் 2 குண்டுகள் திசை மாறி சென்றன. அருகே உள்ள நார்த்தமலை குடியிருப்பில் உள்ள ஒரு குடிசை வீட்டில் ஒரு குண்டு பாய்ந்தது. இன்னொரு குண்டு வீட்டின் உள்ளே புகுந்து உணவு உண்டு கொண்டிருந்த 11 வயது சிறுவன் புகழேந்தியில் இடது பக்க பின்னந்தலையில் பாய்ந்தது. தஞ்சை அரசு மருத்துவமனையில் சிறுவன் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருடைய தலையில் குண்டு அகற்றப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் கவிதா ராமு துப்பாக்கிச் சுடும் தளத்தை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டார். மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மீது கவனக்குறைவாக ஆயுதங்களை கையாண்டது, மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் அலட்சியமாக செயல்பட்டது ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் கீரனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் கடந்த 5 நாட்களாக போராடி கொண்டிருந்த சிறுவனின் உயிர் திங்கட்கிழமை மாலை 6 மணி அளவில் உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்த பெற்றோர் உறவினர்கள் உடனடியாக தஞ்சை மருத்துவமனை வளாகத்தில் குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் புதுக்கோட்டையில் கொத்தமங்கலம் அருகே உள்ள நெடுஞ்சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். கொஞ்சம் நாங்க பேசுறது பொறுமையா கேளுங்க. நம்ம ஒரு ஓரமா போயிட்டு எவ்வளவு வேணாலும் பேசலாம். துப்பாக்கிச் சுடும் பயிற்சி தளத்தில் நிரந்தரமாக மூட வேண்டும், சிறுவனின் குடும்பத்திற்கு அதிகபட்ச இழப்பீடு தர வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையே இந்த வழக்கில் சிறுவனின் தலையில் பாய்ந்த குண்டு எந்த ரக துப்பாக்கியை சேர்ந்தது என்பதை கண்டறிந்த போலீசார் அந்த துப்பாக்கியை பயன்படுத்தியது யார் என்பது குறித்த விசாரணையும் நடத்தி வருகின்றனர்.